ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்வி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பனீர் சாண்ட்விச் தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு சேர்த்து கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஓமம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அரை டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பன்னீர் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி எல்லாத்துலேயும் மசாலா வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு இது ஒரு 10 நிமிஷம் வரையும் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் வரையும் பன்னீர் ஊறினது பிறகு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து வச்சுருந்தேன் ஒரு பிளேட்டில். அதில் வந்து பன்னீர் ஸ்லைஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ரெண்டு சைடும் நல்லா வந்து பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி அப்ளை பண்ணது பிறகு ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு சைடு நல்லா குக் ஆனோன்னா அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்மளோட பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு சாண்ட்விச்சுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே தவாவில் கீ ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ் பிரெட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா பிரெட் வந்து கருகிடும். ஒரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா கெச்சப் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரை ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஸ்லைஸ் தான் இன்னைக்கு ஆட் பண்ணேன். பசங்களுக்கு சீஸ் இல்லைன்னா சாண்ட்விச் பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டை வந்து இன்னொரு பிரெட்டு மேலே அப்படியே கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பன்னீர் வந்து குக் பண்ணதுனால நல்லாவே ஹீட்டாக இருந்துச்சு. அதனால பிரெட்டு டோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணது பிறகு என்னோட பன்னீர் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் சாண்ட்விச்சை ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து சென்டரில் கட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் வந்து நான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதோட பட்டர் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கெச்சப் வச்சுட்டேன். ஸோ இப்போ எல்லா பாக்ஸையும் வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.